Hi, welcome to Simple Max. Hi students, இந்த வீடியோவில் 11th Max பயிற்சி 3.5 உள்ள 11th கணக்கு பார்க்கலாம். 10th கணக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 32√3 சைன் 5/48, காஸ் 5/48, காஸ் 5/24, காஸ் 5/12, காஸ் 5/6 3 என நிறுவுகன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம நிறுவுகன் கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வர வேண்டியதான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 32√3 சைன் 5/48, காஸ் 5/48, காஸ் 5/24, காஸ் 5/12, அடுத்து காஸ் 5/6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இங்கே வந்து நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஒவ்வொரு டேமாக நம்ம கேன்சல் ஆகிற மாதிரி கொண்டு வரணும். இப்போ நம்ம அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இங்கே 32 வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள் 5/48 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்குது. அப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி எழுதலாம், சைன் 2 தீட்டான்னு எழுதலாம். ஓகேவா? அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா, சைன் 2 தீட்டா அப்படின்னா என்ன அர்த்தம், 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேவா? இதுதான் அதுக்குள்ளே ஃபார்முலா. ஸோ இந்த மெத்தடில் நம்ம கொண்டு வரணும்னா நமக்கு வந்து இதில் வந்து ஒரு 2 தேவைப்படும். அதனால் இந்த 32 நான் எப்படி பிரித்து எழுதுறேன், 16√2 எழுத போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்குது. ஸோ அந்த 2 நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். அப்போ 16√3 என்று அந்த 2 தான் இங்கே கொண்டு வரேன். 2 இங்கே இருக்கிற சைன் 5/48, காஸ் 5/48, மீதி உள்ளதை நம்ம அப்படியே எழுதிடுவோம். ஓகேவா? காஸ் 5/24, காஸ் 5/12, காஸ் 5/6. ஓகேவா? இப்போ பாருங்கள், 2 சைன் தீட்டா, இது ஒரு ஃபுல்லாக தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கேயும் தீட்டா தான். 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, சைன் 2 தீட்டான்னு போட்டுடலாம். ஓகேவா? அப்போ நம்ம ஈக்குவல்ட்டு 16√3 என்று இந்த இதுக்கு இது ஃபுல்லாக, இது ஃபுல்லானா இவ்வளவோ. ஓகேவா? இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், சைன் 2 தீட்டா. அப்போ சைன் 2 என்று தீட்டா இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, 5/48 இருக்குது. ஓகேவா? அடுத்து மீதி உள்ள எல்லாத்தையும் நம்ம அப்படியே எழுதிடலாம். காஸ் 5/24, அடுத்தல காஸ் 5/12, அடுத்தல காஸ் 5/6. இப்போ இதில் கேன்சல் பண்ணுங்கள், 1 2 2 2 2 4 4 2 8. அப்போ நமக்கு என்ன இருக்குது, 5/24 இருக்குது. இதே 5/24 தான் இங்கே இருக்குது, சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேவா? அப்போ அதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம், 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு இருந்ததுன்னா மறுபடியும் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த 16 நம்ம 2 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ என்ன வர, 8 2 16. அப்போ 8√3 இன்று 2, 8 2 16√3. ஓகேவா? அடுத்து இங்கே என்ன இருக்குது, சைன் 5/24, அதே மாதிரி காஸ் 5/24, காஸ் 5/12, காஸ் 5/6. ஓகேவா? நம்ம இங்கே செஞ்ச அதே ஒரு ஸ்டெப்பை தான் மறுபடியும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்குது. இதில் நம்ம என்ன எழுத போகிறோம், சைன் 2 தீட்டான்னு எழுத போகிறோம். ஓகேவா? அப்போ 8√3 இன்று சைன் 2 தீட்டா, அப்போ 2 இன்று 5/24, தீட்டா இருக்கிற இடத்துல 5/24. அடுத்து மீதி உள்ளதை நம்ம அப்படியே எழுதிடலாம். காஸ் 5/12, காஸ் 5/6. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோம். தொடர்ந்து இதே தான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 1 2 2 1 2 2 2 2 4. இப்போ நமக்கு என்ன இருக்குது, 5/12 இருக்குது. இங்கேயும் அதே 5/12 தான். ஸோ நம்ம இதை மறுபடி 2 ஸ்ப்ளிட் பண்ணலாம். 4 2 8. ஸோ 4 2. இங்கே என்ன இருக்குது, சைன் 5/12, காஸ் 5/12, அடுத்து காஸ் 5/6 இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் ரெண்டையுமே நமக்கு தீட்டா வந்து சேமாக இருக்குது. அப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கு பதிலாக சைன் 2 தீட்டான்னு எழுதிடலாம். அப்போ ஈக்குவல்ட்டு 4√3 என்று எதுக்கு பதிலாக, இந்த ரவுண்டை நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். சரியா? அப்போ சைன் 2 தீட்டா, அப்போ சைன் 2 என்று தீட்டாக்கு பதிலாக இங்கே இருக்கிற 5/12 எழுதிடலாம். அடுத்து மீதி இங்கே இருக்கிற காஸ் 5/6. ஓகேவா? இப்போ இந்த 2 6 2 12. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, 12 5/6 கிடைக்குதா? இப்போ இதே 5/6 தான் இங்கே இருக்குது. அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா, அப்போ இதில் 2 வரணும். ஸோ இதை நம்ம 2 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன வரும், 2√3 இன்று 2 சைன் 5/6 காஸ் 5/6.
ஓகேவா? இப்போ பாருங்கள், டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா கிடச்சிருச்சா, அதுக்கு பதிலாக சைன் டூ தீட்டான்னு எழுதிடலாம். அப்போ ரெண்டு ரூட் மூணு இன்று சைன் டூ தீட்டா, சைன் டூ இன்று தீட்டா வந்து பை பை சிக்ஸ். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், ஒரு ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு, ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு ரெண்டு ரூட் மூணு இன்று சைன் பை பை த்ரீ. சைன் பை பை த்ரீ, பை அப்படிங்கிறது என்னது, 180 பை மூணு. அப்போ என்ன வரும், ஒரு மூணு மூணு, ஆறு மூணு பதினெட்டு, ஜீரோ, அப்போ 60. ஓகேவா? அப்போ சைன் 60 மதிப்பு ரூட் 3/2. அப்போ ரெண்டு ரூட் மூணு இன்று இதனுடைய வேல்யூ வந்து ரூட் 3/2. ரெண்டு ரெண்டை கேன்சல் ஆயிரும், ரூட் மூணு ரூட் மூணையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், மூணு கிடைச்சிரும். அப்போ இது நமக்கு என்னது, ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு கொண்டு வந்தாச்சு. இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா, சைன் டூ தீட்டா ஈக்குவல் டு டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேவா? அந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள மூணுங்கிற எண் கொண்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.